வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மாடல் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து இப்போது ரவுண்டு நெக் எனக்கு வேண்டாம் கொஞ்சம் வித்தியாசமாக மாற்றி கொடுங்க ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் அந்த மாடல் ஏன்னா நம்ம நார்மலாக எப்போவுமே இப்போ வந்து ஒரு சிம்பிளான ஒரு குறைஞ்ச சேரீ ஒரு இரநூறுலேருந்து ஒரு ஐநூறுக்குள்ளே சிம்பிளாக மாடல் போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரி டைப்பு நம்ம நார்மலாக தைக்கிறத விட ஒரு முப்பது ரூபா வேணால் கூடுதல் வாங்கலாம் அதுக்கு மேலே இது வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி ஒரு மாடல் தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து லைனிங்லேயும் நல்ல கிளாத்துலேயும் நான் முதுகு பக்கத்தை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நெக்கோட அகலம் வந்து மார்க் பண்ணியிருக்கேன் நெக்கோட உயரமும் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பண்ணி பாக்ஸ் வந்து போட்டு விட்டாச்சு இப்போது இதில் இந்த கார்னர் இருக்குது இந்த இருந்து ஒரு ரெண்டு இன்ச்சிக்கு மேலே ஒரு மார்க் பண்ணி இந்த மாதிரி சென்டரில் வர மாதிரி கிராஸாக கோடு போட்டிருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் அகலமாக போட பிடிக்கும் அப்படின்னா இந்த கார்னர் வந்து கொஞ்சம் வெளியே இழுத்து போட்டு அதுக்கப்புறமா மேலே கொண்டு ஜாயின் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து அதே மாதிரி தான் வச்சுருக்கேன் நார்மலாக இருக்கிற மாதிரி இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அடுத்தது வந்து நல்ல கிளாத்தில்லாம் கட் பண்ணணும் இப்போ நல்ல கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன் இது வந்து நம்ம கழுத்து அடித்து தான் திருப்ப போகிறோம் நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சிடலாம் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம நார்மலாக கார் காலிஞ்சளவு தையல் போட்டு திருப்போம் இல்லையா அதே போல் சோல்டர்லேருந்து காலிஞ்சி தையல் அப்படியே போட்டு கொண்டுட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் ஆனால் இப்போ தான் தையல் வந்து பழகிறேன் எனக்கு மாடலே தெரியாது அப்படிங்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக தைக்கிற மாதிரி இருக்கும் இப்போ அப்படியே நம்ம தையல் போட்டு கொண்டு வந்து அந்த கார்னர் வருது பாருங்கள் அதில் ஊசியை நிறுத்திட்டு அப்படி திருப்பி மறுபடியும் அடுத்த கார்னரில் கொண்டு நிறுத்திடணும் மறுபடியும் அதுக்கப்புறமா லைட்டாக திருப்பிட்டு அடுத்த கார்னரில் நிறுத்திட்டு அப்படியே நேரே மேலே வந்து முடிச்சிட வேண்டியது தான் அந்த கால் இஞ்சி அப்படின்னா கரெக்டாக அந்த கால் இஞ்சி பிடிச்சி தைங்க அப்போ தான் நீச்சாக வரும் எல்லா இடமுமே பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே இருக்கும் அப்படி இல்லை கொஞ்சம் வளைச்சி வளைச்சு போட்டிங்கன்னா அந்த நெக்கோட சைஸ் வந்து மாறிடும் இப்போ அந்த கார்னர் இருக்குது பாருங்க இந்த மூணு இடத்துலேயும் மட்டும் கட் கொடுத்தா போதும் நம்ம நான் ரவுண்டு நெக்கு மாதிரியே எல்லா இடங்கள்லேயும் கட் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இப்போ கட் பண்ணிவிட்டு இந்த லைனிங்கை அப்படியே வந்து திருப்பிக்கிட போகிறேன் திருப்பிட்டு லைனிங்கும் நல்ல கிளாத்தையும் சேர்த்துட்டு நம்ம இந்த விளிம்பெலாம் தையல் போடுவோம் இல்லையா அதே போல் தையல் போட்டுடலாம் அப்படியே வந்து நம்ம ஷோல்டரில் இருந்து ஆரம்பித்து கீழே கொண்டுட்டு வந்து அந்த கார்னர் வருது பாருங்கள் அதில் அப்படியே ஊசி நிறுத்திட்டு நம்ம முதல்ல எப்படி தைச்சோமோ அதே மாதிரி இப்போ அந்த நல்ல கிளாத்துக்கு மேலே ரெண்டு கிளாத்தும் சேர்த்து வச்சு தைக்க போகிறோம் அந்த கரெக்டாக அந்த பாயிண்டெல்லாம் நிறுத்தி நிறுத்தி திருப்பினீங்க அப்படின்னா அந்த கழுத்து வந்து நல்லாயிருக்கும் கொஞ்சம் அந்த கார்னரில் மட்டும் லைட்டாக ரெண்டு கிளாத்தையும் லைட்டாக சரியாக வர மாதிரி இழுத்துட்டு நீங்கள் வந்து தைங்க அப்போ தான் அந்த ஷார்ப் வந்து கிடைக்கும் இப்போ அப்படியே வந்து லைனிங் பக்கத்தில் திருப்பிட்டு ஜாயின் தையல் வந்து போட்டு எடுத்துட்டேன் முன்பக்கமும் நான் வந்து தைச்சி வச்சிருக்கேன் இந்த ரெண்டு சோல்டரையும் ஜாயின் பண்ணி தையல் போட்டுடலாம் இப்போ இந்த சோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த பிசுர் வந்து வெளியில் தெரியாமல் இருக்கக்காக இதை வந்து நல்லா அப்படியே உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு விளிம்பில் ஒரு தையல் போட்டுறணும் அந்த சோல்டரை ஜாயின் பண்ண பிசுறு சுத்தமாக வெளியில் தெரியாது ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த பக்கமும் அதே போல் தையல் போட்டுட போகிறேன் இனி வந்து இதுக்கு ஒரு சிம்பிளான லேஸ் ஒர்க் மட்டுந்தான் வைக்க போகிறேன் கோல்டு கலரில் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த லேஸை அந்த லெஃப்ட் சைடு சோல்டர் இருக்குதுலையே அதிலேருந்து ஒரு மடிப்பு மடித்து விட்டுட்டு ஒரு காலிஞ்சி அளவுக்கு கிளாத்து விட்டுட்டு அதுக்கு வெளிப்பக்கமாக நான் வச்சிட்ருக்கேன் இப்போ அப்படியே நேரே நம்ம தையல் போட்டு கொண்டுட்டு வரலாம் அந்த கார்னர் இருக்குது பார்த்திங்களா அந்த கார்னருக்கு ஒரு கால் இஞ்சிக்கு கீழே அந்த லேஸ் வர்ற மாதிரி நம்ம நல்லா விட்டுறணும் காலிஞ்சி அரை இஞ்சி விட்டுட்டு இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து திருப்பி தையல் போட்டு மேலே கொண்டு வந்து ஆரம்பிச்ச இருந்தே முடிச்சு வெளியே எடுத்துடலாம் இதை வந்து இப்படி கொஞ்சம் கிளாத் விட்டுட்டு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த லேஸு கட் பண்ணது அடுத்தது வந்து இந்த ரைட் இருந்து ஆரம்பிக்கலாம் இப்போ ரைட் சைடில் ஆரம்பிக்கும் போது இந்த கார்னர் வருது பாருங்கள் இந்த இடத்துலேயே ஒரு அரை இஞ்சிக்கு கீழே லேச விட்டுட்டு நம்ம வந்து தையல் போடலாம் தையல் போடும்போது அந்த இஞ்சி அளவுக்கு இடம் கழுத்துக்கு வெளிப்பக்கமாகவே வைங்க இது வந்து பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் இல்லை உங்களுக்கும் ஒட்டி வைக்கிற மாதிரி விருப்பம் இருந்தாலும் ஒட்டி வைங்க ஆனால் எனக்கு இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் வெளியில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் இப்போ அப்படியே வந்து நம்ம ஒரே அளவுலே தையல் போட்டு முன்பக்கம் வரைக்கும் கழுத்து முடிகிற இறை வரைக்கும் கொண்டுட்டு வரலாம் இந்த லேஸ் வந்து வளைவு வரும்போது கொஞ்சம் லூஸ் விட்டு விட்டு தைங்க அப்போ சரியாக இருக்கும் மடித்து விட்டு ஒரு தையல் போட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் மே அடியிலிருந்தே போட்டு அப்படியே முன் கழுத்து வரைக்கும் கொண்டு வந்து முடிக்கலாம் இப்போ இந்த வளை வரும்போது லைட்டாக கையை வச்சு அழுத்தி இப்படி இழுத்து தைச்சிங்க அப்படின்னா அந்த வளைவு வந்து நல்லா வரும் ஒரு சில பேர் வந்து அந்த எல்லாம் லேஸ் வச்சு தைக்கும் போது இழுத்து வச்சு தைச்சிருக்காங்க அந்த மாதிரி தைக்கும் போது வந்து அந்த கழுத்து அப்படி ஒரு மாதிரி மலர்ந்துட்டு நிற்கும் சீக்கிரமாக அந்த இடங்கள்லாம் தையல் விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த மாதிரி இழுத்து தைக்காமல் வளைவுகள் வரக்கூடிய இடத்துல லேஸை வந்து ஃப்ரீயாக விட்டு தைங்க இப்போ வந்து லேஸ் மறுபடியும் நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் இந்த ஆம்குள் சைடில் இருந்து அந்த கிராஸ் இருக்குல்லையா இல்லையா கிராஸை கொண்டுட்டு வந்து நம்ம அந்த நெக்கோட சென்டர் வரைக்கும் அப்படி நிறுத்துகிற மாதிரி நம்ம முதல்ல எந்த பாயிண்டில் வருது அப்படிங்கிறத வச்சு பார்க்கணும் நம்ம ஏற்கனவே ரெண்டு லேஸ் வந்து ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணி தை தைச்சிருக்கோம் அதையும் அதுக்கு மேலோடி வர்ற மாதிரி பார்க்கணும் அந்த காலிஞ்சில் கேப் வந்து இருக்கணும் இதெல்லாம் கவனிச்சுட்டு கார்னர் வரக்கூடிய இடத்துல அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டு திருப்பி அதுக்கப்புறமா மறுபடியும் அப்படியே கொண்டு வந்து அடுத்த ஆம்கூள் வரைக்கும் கொண்டு முடிக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான் இதில் ஒரே ஒரு கார்னர் மட்டும் தான் நம்ம மடித்து தைக்க போகிறோம் இப்போ ரெண்டாவது தையிலும் இந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக போட்டுக்கிடலாம் இப்போ வந்து தீபாவளிக்கு தான் நான் புதுசாக மாடல் தைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எனக்கு வீட்லேயே மிஷின் இருக்குது நான் வெளியில் கொடுத்து தைக்க ஒரு மாடல் வைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி மாடல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அவ்வளோந்தான் மாடல் வந்து தைச்சாச்சு பாருங்கள் அந்த நெக்கை சுற்றியும் கொஞ்சம் கிளாத்து தெரியுது பார்த்திங்களா அந்த ப்ளவுஸோட கிளாத்து அதுக்கு வெளிப்பக்கமாக இது லேஸ் இருக்கும்போது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் அவ்வளோந்தான் இனி வந்து நம்ம நார்மலாக முதுகு எப்படி மடித்து தைப்போமோ அதே போல் தைச்சிட்டு எல்லாம் பிடிச்சிட வேண்டியது தான் எனக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் ஆனால் வந்து எல்லாேருக்கும் யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அவசரத்துக்கு நம்ம ஒரு ரவுண்டு நெக்கு பானுக்கு அதை விட வித்தியாசமாக வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஒரு ரெண்டு மீட்டர் லேஸ் மட்டும் இருந்தால் போதும் கைக்கு கழுத்துக்கு எல்லாமே நம்ம வச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் மாடல் தைக்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்சம் ரேட்டுக்கு இல்லாமல் குறைவான ரேட்டில் தைக்கிற மாதிரி இருக்கும் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தைப்போம் அதை விட தைக்கிறதுக்கு ஒரு இருபது ரூபாயோ லேஸுக்குள்ள ரேட்டும் சேர்த்து வாங்கினீங்கன்னா போதும் ரொம்பவே சிம்பிளான வேலை தான் வீடியோ பிடிச்சிக்கோன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே ஆன் பண்ணிடுங்க அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மிஸ் பண்ணாமல் எல்லா வடிசையும் பார்க்கலாம் இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வணக்கம்